ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சென்ட் பாசிட்டிவ்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் டுவெண்டி ஃபோர்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் கேர்னர்ஸ் பார்க்குறப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டெக் மஹிந்திரா பஜாஜ் ஃபினான்ஸ் பாரத் ஏர்டெல் அண்ட் டாடா ஸ்டீல் அண்ட் அதே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பஜாஜ் ஆட்டோ சிப்லா அண்ட் எமண்டம் அண்ட் அது பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சென்ட் பாசிட்டிவ்ல தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி செவன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு பேங்க் நிப்டியோட டாப் கெய்னஸ்னு பார்க்குறப்போ ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஆஃப் சிபாஸ் பேங்க் இண்டஸ் இன் பேங்க் பந்தன் பேங்க் அண்ட் ஃபெட்ரல் பேங்க் அண்ட் அது டாப் க்ளோசர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓகே ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் நோட்டிபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபர் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜொமேட்டோட ஐபிஓ பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு அதோட அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த அலாட்மெண்ட்டை செக் பண்றதுக்கு லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம் அண்ட் நான் பர்சனா வந்து ரெண்டு அக்கௌண்ட்ல இருந்து ஜொமேட்டோ ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் அதுல ஒரு அக்கௌண்ட்டுக்கு அலாட் ஆயிருக்கு அண்ட் இந்த ஜொமேட்டோட ஐபிஓ அலாட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ட்விட்டரில் வந்து ஒரு போல் போட்டிருந்தோம் அண்ட் அதில் ஒரு நண்பர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல நல்ல ஐபிஓல்லாம் அப்ளை பண்ணால் வரல ஆனா லிஸ்டிங் எயின்ஸ் ஹண்ட்ரட் பெர்செண்ட்ல வந்தது ஆனா இந்த ஜொமேட்டோக்கு அப்ளை பண்ணதுமே அலாட் ஆயிடுச்சு ஆனா லிஸ்டிங் எயின் எப்படி இருக்குமோன்ற ஒரு மீம் ஒன்று போட்டு அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இதே மைண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போத்துக்கு இருக்கிற கிரே மார்க்கெட் டிமாண்ட் படி பார்க்குறப்போ நாளைக்கு ஜொமேட்டோட ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லிஸ்டிங் எயின்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒரு ஓப்பனிங் லிஸ்டிங் எயின்ஸில் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைன் டு நைன் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே எப்போ வேணால் உங்களோட செல் ஆர்டர் போடுங்க அண்ட் ஒரு லிஸ்ட் ஆன பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செல் ஆர்டர் போடலாம்னு நினச்சிங்கன்னா டென் ஓ கிளாக்கு மேலே உங்களோட செல் ஆர்டர் போட்டுக்கலாம் நான் பர்ஸ்லாம் வந்து எயிட் நைன் ருப்பீஸ்லையோ இல்லை நைன்ட்டி ஃபோர் ருப்பீஸ்லையோ செல் ஆர்ட்ரு ப்ரீ மார்க்கெட்லேயே போட்டுடலாம்னு இருக்கேன் அண்ட் உங்களுக்கு அலாட்டாக இருந்ததுன்னா எந்த பிரைஸ்ல செல் ஆர்டர் போட போகிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் ஆக்சுவலாக நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் ஜொமேட்டோட லிஸ்டிங் டேட் வந்து நாளைக்கு அதாவது ஆக்சுவலாக ஷெட்யூல் படி பார்க்குறப்ப டுவெண்ட்டி செவன் ஜூலை தான் ஆனா ஜொமேட்டோ கம்பெனி வந்து ரெண்டு நாள் ப்ரீபோன் பண்ணி நாளைக்கே லிஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஷெட்யூல் டேட் படி டுவெண்ட்டி செவன் தான் லிஸ்டிங் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்து வந்து ஐடிஎஃப்சியோட அப்டேட் நம்மளோட டெலிகிராம் நேற்று நைட் அப்டேட் பண்ணிருந்தோம் சோ அந்த அப்டேட் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா பேசி இருக்கிற உஜ்ஜி ஒன் அண்ட் அதே போல ஈகூட்டாஸ் போல தான் உஜ்ஜி ஒன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் அதே போல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆன பிறகு அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணணும் அண்ட் அப்படி செல் பண்ண வேணாம் நினைச்சாங்கன்னா அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸை அவங்களோட ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து ரிவர்ஸ் மர்ஜர் பண்ணிக்கணும் அண்ட் அந்த ரிவர்ஸ் மர்ஜருக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக அப்படி ரிவர்ஸ் மர்ஜர் பண்ணுறப்போ பொதுவா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஹோல்டிங் கம்பெனிஸ் வேல்யூஷன் அன்லாக் ஆகும் ஸோ அதே போலதான் ஐடிஎஃப்சியோட ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கும் இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஸோ இதனால ஒன்று ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோட ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணணும் இல்ல ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்க அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியான ஐடிஎஃப்சியோட ரிவர்ஸ் மெஜர் பண்ணிக்கணும் நம்ம முன்னாடியே சொன்னது போல ரிவர்ஸ் மெஜர் பண்றப்போ பொதுவாக டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ட்ரேட் இருக்கிற ஹோல்டிங் கம்பெனிஸோட வேல்யூவேஷன்ன்றது கொஞ்சம் அன்லாக் ஆகும் ஏன்னா ஐடிஎஃப்சியோட ஆக்சுவல் மார்க்கெட் கேபிடல் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஆனா அவங்க ஹோல்ட் பண்ற பிசினஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இருக்கு அதாவது ஐடிஎஃப்சி ட்ரேட் ஆகிற பிரைஸ வச்சு பாக்குறப்ப அவங்களோட மார்க்கெட் கேபிடல் வந்து எயிட் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இருக்கு ஆனா ஆக்சுவலா அவங்க ஹோல்ட் பண்ற பிசினஸோட வேல்யூஷன் பாக்குறப்போ கிட்டத்தட்ட போர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இருக்கு ஸோ அப்போ அவங்களோட பிசினஸ் ரிவர்ஸ் மர்ஜர் பண்றப்போ அதாவது ஒரே என்டிட்டியா மாத்திரப்போ அவங்களோட ஆக்சுவல் வேல்யூஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ ஐடிஎஃப்சியோட பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகணும் ஸோ அதனால இது வந்து ஐடிஎஃப்சிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கும் ஆனால் ஆக்சுவலா ஐடிஎஃப்சியில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அது ஐடிஎஃப்சிக்கு ரெண்டு பிசினஸ் இருக்கு ஒன்னு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னொன்னு வந்து ஐடிஎஃப்சி ஏஎம்சி ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பேங்க ரிவர்ஸ் மெஜர் பண்ணணும்னா ஐடிஎஃப்சிக்கு வேற எந்த ஒரு நான் பேங்கிங் பிசினஸும் இருக்க கூடாது அதாவது ஐடிஎஃப்சி ஏஎம்சி இல்லாம இருந்ததுன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை ஐடிஎப்சி ரிவர்ஸ் மெஜர் பண்ணிக்கலாம் ஆனா ஐடிஎஃப்சி ஏஎம்சி இருக்கிறதுனால இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிசினஸ் வந்து ஐடிஎஃப்சியோட ரிவர்ஸ் மெஜர் பண்ண முடியாது ஸோ அதனால் ஐடிஎஃப்சிக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஃபைவ் இயர்ஸ் ஆனதுனால ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணணும் இல்ல ஏஎம்சி பிஸ்னஸை வந்து செல் பண்ணிட்டு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கை ஐடிஎஃப்சியோட ரிவர்ஸ் மெஜர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஆப்ஷன் எது பண்ணாலும் ஐடிஎஃப்சிக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டவ் தான் இருக்கும் அண்ட் அதனால தான் இன்னைக்கு ஐடிஎஃப்சியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவா ரியாக்டாயிருந்தது ஓகே அடுத்து மார்னிங் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஸ்பெஷாலிட்டி ஸ்டில்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண போறது அப்டேட் பண்ணியிருந்தோம் அண்ட் அதை வந்து கவர்மெண்ட் ஈவினிங் கன்ஃபார்ம் பண்ணாங்க பிஎல்ஐ பி ஸ்கீம்ன்றது ப்ரொடக்ஷன் லிங்கட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஸோ எவ்ரி இயர் ப்ரொடக்ஷன் வந்து இன்கிரிமெண்டலா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு கம்பெனிக்கு மேக்சிமமா டூ ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அப்படி இந்த ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற சில கம்பெனிஸோட லிஸ்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிருந்தோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் அண்ட் அதே போல டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதே போல் வெல்ஸ்பன் கார்ப் ஆனால் ஆக்சுவலாக இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் எந்த கம்பெனிஸ் அப்ளை பண்ண போகிறாங்க அண்ட் எந்த கம்பெனிஸ்க்கு அப்ரூவல் வர பொறுத்து தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் யாருக்கு பாசிட்டது நம்மளுக்கு புரியும் ஓகே அடுத்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் நம்ம பெரிய ராகேஷ் இன்ஜன்வாலா வந்து இந்த ஜூன் ஹண்ட்ரட் குவார்ட்டரில் ஷேர்ஸாக வாங்கியிருக்காரு அது பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு என்டிட்டியாக இருக்கட்டும் ஒரு கம்பெனியில் ஒன் பெர்சன்ட்டுக்கு மேலே ஸ்டேக் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் அப்படி மார்ச் ஹண்ட்ரட் குவார்ட்டர்ல

ஓகே அடுத்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ண போறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வாலண்டியர் டீலிஸ்ட் ஆகிறதுக்கு டீலிஸ்டிங் ஆஃபரை செபிக் சப்மிட் பண்ணி டீலிஸ்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் ஃபிளோர் பிரைஸ் டீலிஸ்டிங் வந்திருந்தாங்க ஆனா அந்த டீலிஸ்டிங் ஆஃபர் ஃபெயில் ஆயிடுச்சு அண்ட் இப்போ அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி செவன் ருபீஸ்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு ஆனா இன்னும் இந்த டீலிஸ்டிங் ஆஃபருக்கு ஃபுளோர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணல ஆனா பொதுவாக டீலிஸ்டிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமான பிரைஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணா மட்டும் தான் அந்த டீலிஸ்டிங் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா டீலிஸ்டிங் ப்ரொசீட் ஆகணும்னா ப்ரோமோட்டர்ஸ் கிட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து திரும்ப வரணும் ஸோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேக் இருக்கு ஸோ ரிமைனிங் டுவெண்டி பெர்சென்ட் ஆஃப் த ஸ்டேக் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து அவங்களுக்கு திரும்ப வந்தா மட்டும் தான் இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ் ப்ரொசீடாகும் அப்படி பப்ளிக் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃப் த ஸ்டேக் கொடுக்கணும்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் அதிகமான பிரைஸ் வந்தா மட்டும் தான் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் டீலிஸ்டிங் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால தான் எந்த ஒரு கம்பெனி டீலிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணதுமே அதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த கம்பெனி வந்து ஃப்ளோர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணல அண்ட் அப்படி ஃப்ளோர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியும் ஃபைனல் ப்ரைஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருந்ததுன்னா போன வருஷம் பண்ண மாதிரி டீலிஸ்டிங்கு போகாம கூட விட்டுருவாங்க அண்ட் அந்த டைமில் வந்து இந்த டீலிஸ்டிங்காகவே ரேஸ் ஆன ஷேர் பிரைஸ் மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் ஓகே அடுத்து ஓடோஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம் இன்றைக்கி ஓடோஃபோன் ஐடியா கம்பெனியில் எயிட்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வரத்துள்ள ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசலுக்கு டிஓடி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பொதுவா பொதுவாக டெலிகாம் கம்பனிஸ்க்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும்னா அதை டிஓடி அப்ரூவ் பண்ணணும் ஸோ அப்படி ஓடோஃபோன் ஐடியாவுக்கு வர ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரப்போசலுக்கு இப்போ டி ஒடி கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஓடோஃபோன் ஐடியாவுக்கு பாசிட்டேட்டாக இருக்கும் ஓகே அடுத்து பாரத் ஏர்டலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பாரத் கம்பெனி புது போஸ்ட் பெய்ட் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப எல்லார வீட்லயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் அதே போல ஆன்லைன் எஜுகேஷன்ன்றது நியூ நார்மல் ஆனதுனால ஹை ஸ்பீட் டேட்டான்றது ரொம்பவே முக்கியம் ஆயிடுச்சு அண்ட் ஏர்டெல் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண ஃபீட்பேக்ல முக்கியமான ஃபீட்பேக்னு பாக்குறப்போ இப்போ என்டையர் ஃபேமிலியோட டிஜிட்டல் யூசேஜ்ன்றது ரொம்பவே அதிகமானதுனால நிறைய டேட்டா வேணுன்ற மாதிரி ஃபீட்பேக் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஸோ அதனால ஏர்டெல் ப்ரொவைட் பண்ற ஃபேமிலி பிளான்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அதே போல என்னான்ஸ் டேட்டா பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஆட் ஆன் பண்டில்ஸையும் அப்டேட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ அதனால் புது பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு ஏர்டெல் போஸ்ட் பெய்ட் பிளான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே கார்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க அண்ட் இது போல முன்னாடி இருந்த செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃபேமிலி போஸ்ட் பெய்ட் பிளானை நியூ கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கன்டினியூ பண்ணி இனி நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஆஃபர் பண்ண போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஓவராலாக பழைய பிளான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த புது பிளான்ன்றது கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ரைஸ் ஆயிக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்படி பிரைஸ் ஹைக் பண்ணுறது ஏர்டெலுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா இது வந்து அவங்களோட ஆர்ப்புவை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதனால் ஏர்டெலோட ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக ரியாக்டாக இருந்தது ஓகே அடுத்த சிஎஸ்பி பேங்க்கோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம்ன்றது ஆன் இயர் கம்பேரிஷனில் ஒரு லக் க்ரோ ஆயிருக்கு ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பாரிசனில் ஒரு லக் ட்ராப் ஆயிருக்கு அண்ட் இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா போத் ஆன் இயர் கம்பேரிசன்லேயும் க்ரோ ஆயிருக்கு அண்ட் இது போல் குவார்ட்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசன்லேயும் க்ரோ ஆயிருக்கு ஆனால் அவங்களோட அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்து நெகட்டிவ் அப்டேட்னு நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் பிரைஸ் ரொம்பவே ஃபாலோ ஆரம்பிச்சது அது கிராஸ் என்பியா வந்து போன குவார்டரில் டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சென்ட்டாக இருந்திருக்கு ஆனால் இந்த குவார்ட்டரில் அது ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இது பல நெட் என்பியா வந்து போன குவார்ட்டரில் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட்டாக இருந்திருக்கு ஆனால் இந்த குவார்ட்டரில் த்ரீ பாயிண்ட் டூ ஒன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி என்பிஎஸ் வந்து ஒரே குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆனதுன்றது பேங்கோட அசட் குவாலிட்டி இந்த குவார்ட்டரில் வீக்கானதை ரெப்ரஸன்ட் பண்ணுது ஸோ இந்த நெகட்டிவ் அப்டேட்னால அதோட ஷேர் பிரைஸ் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்க்கலாம் எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட டூ ஃபார்ட்டி செவன் குரோட்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட நைன் ஃபார்ட்டி டூ குரோட்ஸ்க்கு நெட் பையிங் பண்ணிருக்காங்க

அண்ட் இது புட் ஆப்ஷன் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பிப்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு சோ இதோ டேட்டா படி பாக்கிறப்போ அடுத்த வாரம் நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து அரௌண்ட் பிப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் குள்ள இருக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்க கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்படி இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்க ஈவன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சமயா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர அது வரைக்கும் டேக் கேர் ஜெயஹிந்த்